ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அனைமடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐயுஐ செய்தவங்க வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்போது எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதோட வந்து என்னோட ஐயுஐ முடித்ததுக்கப்புறமா நான் எப்போ ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி சில சகோதரிகள் கேள்விகளில் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான பதிலும் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல வந்து என்னோட ஐயுஐக்கு அப்புறமாக நான் வந்து எப்போ ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து இப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு வந்து டிலே ஆகித்தான் காட்டும். ஸோ நான் வந்து எப்படி எடுத்தேன், என்ன மாதிரி எடுத்தேன், எத்தனை நாட்கள் எடுத்தேன், எத்தனை தடவைகள் எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நான் வந்து 2020 நவம்பரில் ஐயுஐ பண்ணியிருந்தேன், டபுள் ஐயுஐ பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அக்டோபர் 25th வந்து எல்எம்பி. ஸோ லாஸ்ட் பீரியட் டேட் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 25th இருந்தது. என்னுடைய கருமுட்டை வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. அதனால் நான் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதே போல் நான் டேப்லெட்ஸும் எடுத்து அண்ட் இன்ஜெக்ஷன்ஸும் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு கருமுட்டை வளர்ந்துட்டே வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 17th தான் எனக்கு கருமுட்டை, அதாவது முதலாவது கருமுட்டை வந்து, ரெண்டு கருமுட்டைகள் வளர்ந்துருந்தது. அதில் வந்து முதலாவது கருமுட்டை வந்து 17th வந்து ரப்ஷர் ஆகி இருந்தது. ஸோ அந்த கருமுட்டை தான் ஆனாவே ரப்ஷர் ஆகிடுச்சு. ரப்ஷர் ஆன உடனேயே நாங்கள் அன்றைக்கி ஐயுஐ பண்ணுற பிளான்லேயே போகலை. ஃபாலிகுலர் ஸ்டடி தான் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம், கருமுட்டையினுடைய அளவு பார்க்குறதுக்காக. ஸோ 17th டாக்டர் சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு ரப்ஷர் ஆகிடுச்சு, உடனே ஒரு ஐயுஐ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அந்த ப்ராசஸ் எனக்கு பண்ணாங்க. இந்த 17th என்றைக்கு வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவம்பர் 10th, அதாவது பீரியட்ஸ் டேட் வந்து அக்டோபர் 25th, ஆனால் வந்து நவம்பர் 10th அன்னைக்கு 17th எனக்கு வந்து ஃபஸ்ட் ஐயுஐ வந்து பண்ணாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐயுஐ வந்து 19th, அதாவது அடுத்த நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து செகண்ட் ஐயுஐ பண்ணாங்க. ஸோ செகண்ட் ஐயுஐ பண்ணது என்ன டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 12th பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் நான் வந்து ரெண்டு ஐயுஐயும் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து 17th, அதாவது என்னுடைய பீரியட் சைக்கிளில் 17th ஒரு ஐயுஐயும் 19th ஒரு ஐயுஐயும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமாக டாக்டர் வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் கேப்சல்ஸ் கொடுத்தாங்க, ஸ்ட்ரோன் டேப்லெட் வந்து கொடுத்தாங்க. அது வந்து வெஜைனாவில் அதாவது இன்செர்ட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 15 டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதாவது 30 டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. மார்னிங் 1, ஈவினிங் 1, நைட்டில் 1 அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து 15 டேஸ் வந்து அதை வந்து இன்செர்ட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டேப்லெட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2-3 டேஸ் கழித்து வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நவம்பர் மந்த் உங்களுக்கே தெரியும் ரொம்ப மழைக்காலமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து 23rd, 24th, 25th அன்னைக்கெல்லாம் சரியான மழை புயல் கூட அன்றைக்கி வந்துருந்தது சென்னையில். ஸோ வந்து அன்றைக்கெல்லாம் நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம், ஆஃபீஸ் கூட நான் போகலை. எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாகவே இருந்தது, கன்சீவ் ஆகிருப்பேனா இல்லையா அப்படிங்கிறது என்னுடைய ஆர்வம். ஸோ இந்த ஆர்வத்தின் காரணமாக நான் வந்து ஒரு ப்ரெக்னென்சி கிட்டு வாங்கிட்டு வந்து 25th அன்னைக்கு ஏர்லி மார்னிங் யூரின்ல கூட நான் செக் பண்ணலை, ஒரு மதியம்தான். ஏன்னா என் ஹஸ்பண்ட் சொன்னார் ஒரு 2-3 டேஸ் கழித்து செக் பண்ணலாம் அப்படின்னுட்டு. ஸோ அவர்கிட்ட சொன்னால் அவர் திட்டுவார் அப்படின்ட்டு அவருக்கு தெரியாமல் நானே போய் செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு 11:30 வரையில் நான் என்ன பண்ணேன், நார்மலாக யூரின் எடுத்து நானே செக் பண்ணி பார்த்தேன். ஸோ செக் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அப்படியே ஃபெய்ட் லைனாக தான் இருந்தது, ரொம்ப ரொம்ப மெல்லிய ஒரு லைனாக இருந்தது. போக போக அந்த லைன் வந்து அப்படியே டார்க் ஆகிட்டே வந்தது. ஸோ அதாவது அக்டோபர் 25th வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகியிருந்தது, நவம்பர் 25th வந்து பண்ணும்போது செக் பண்ணும்போதே எனக்கு டபுள் லைன் வந்து காட்டிச்சு. ஸோ அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டினதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார்ன்னா, நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு வந்து HCG இன்ஜெக்ஷன் கூட லேட்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ வந்து நம்ம பிளட்லேயும் சரி யூரின்லேயும் சரி HCG ஹார்மோன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன் கூட இந்த டபுள் லைன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம கன்ஃபார்ம் பண்ண தேவையில்ல, நாளைக்கும் ஒரு டைம் செக் பண்ணலாம் அப்படின்னுட்டார். ஸோ திரும்ப என்ன பண்ணேன், நான் 26th அன்றைக்கி திரும்பவும் ப்ரெக்னென்சி கிட் வாங்கி திரும்பவும் நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்போவும் வந்து எனக்கு டபுள் லைன் வந்தது. நான் அதோட விடலை. பிறகு 27th அன்றைக்கும் நான் வந்து திரும்பவும் ப்ரெக்னென்சி கிட் வாங்கி நான் செக் பண்ணேன். ஸோ 1-3 தடவை நான் செக் பண்ணேன். இப்படி செக் பண்ணும்போது எனக்கு டபுள் லைன் தொடர்ச்சியாக வரும்போது தான் நான் வந்ததுக்கப்புறமா டாக்டர்கிட்ட
ஃபோன் பண்ணி சொன்னோடனே டாக்டர் சரி ஓகே மழையாக இருக்குது, மழையெல்லாம் முடியட்டும், நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க, மழையெல்லாம் விட்டதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டர் வந்து பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 36th day and 38th day அப்படி எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எடுத்து எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ இது வந்து என்னுடைய ஐயுஐக்கு அப்புறமா என்னுடைய ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனது மட்டும்தான். இதே மாதிரியே எல்லாருக்குமே வந்து அந்த டேட்டில் அதே டேஸ்லேயே அதே டேஸ் டிஃப்ரெண்ட்லேயே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருடைய உடம்பு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இப்போ 30th day காட்டும், ஒரு சிலருக்கு வந்து ஒரு 5 days தள்ளி போனால் தான் காட்டும், ஒரு சிலருக்கு வந்து 40 நாள் 45 நாளுக்கு மேலே கூட காட்டுறது இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே ஐயுஐ பண்ணோன்னே இப்படி தான் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. பொதுவாகவே நீங்கள் ஐயுஐ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பீரியட்ஸ், அதாவது நீங்கள் ஐயுஐ பண்ண நாள்லேருந்து 15 நாட்கள் வந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமாக வந்து ஒரு 16th நாள் கூட விட்டுருங்க. 17th, 18th நாள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது உங்களுடைய பீரியட்ஸ் டேட் தள்ளி போய் ஒரு 2-3 நாட்கள் தள்ளி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் கரெக்டான ரிசல்ட்டை வந்து காட்டுறதுக்கு கொஞ்சம் கூடுதலான வாய்ப்பு அமையும். அப்படி ஒரு டைம் செக் பண்ணும்போது நெகட்டிவ் வருது அப்படின்னா கூட உங்களுக்கு பீரியட்ஸும் ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் வெயிட் பண்ணலாம். உடனே வந்து நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 1 week வரைக்குமே வெயிட் பண்ணலாம். 1 week to 10 days வரைக்குமே வெயிட் பண்ணலாம். அப்போவும் வந்து நெகட்டிவ் தான் காட்டுது பட் பீரியட்ஸும் வரலை அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இல்லைனா உங்கள் டாக்டரை நீங்கள் அணுகி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அது பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ பொதுவாகவே ஐயுஐ பண்ணவங்க வந்து உங்களுடைய ஐயுஐ என்னைக்கு முடிச்சிங்களோ அன்னையிலேருந்து ஒரு 16th, 17th நாள் கழித்து 17th, 18th நாள் அப்படி நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா போதும். இல்லைனா அதுக்கு மேலேயே செக் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.